நம்ம இன்னைக்கு நம்ம எல்லாரோட ஃபேவரட் உணவான மட்டன் பிரியாணியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. மட்டன் பிரியாணினாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம நல்லா அம்மியில் மசாலா வச்சு அரைச்சி நல்லா தம் மெத்தடில் பண்ணலாம். வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்ப்போம். இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் பிரியாணிக்கு எவ்வளோ பொருள் வேணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து தனியா 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம், சோம்பு 1/2 டீஸ்பூன், கல்பாசி 1, பட்டை 2, லவங்கம் 4, ஏலக்காய் 2, அன்னாசிப்பூ 1, மிளகு 1/2 டீஸ்பூன். மட்டனை வந்து ஒரு கப்போட அளவுக்கு அளந்து எடுத்துக்கிட்டேங்க. அது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா வேக வச்சு தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். மட்டன் வேக வச்ச தண்ணீர் வந்து 1 கப். இதே கப்பில் தாங்க மட்டனை அரிசியை எல்லாத்தையும் அளந்து எடுத்துருக்கோம். மட்டனும் அரிசியும் ஈக்குவல் அளவாக இருக்கணுங்க. சீரக சம்பா அரிசி 1 கப் எடுத்து நல்லா கை வச்சு அழுத்தி கழுவாமல் லைட்டாக 2 டைம் வாஷ் பண்ணி அந்த தண்ணியை எடுத்துட்டு வேறு தண்ணி விட்டு ஊற வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கோங்க. 1/2 மணி நேரம் ஊறினா போகிறோம். பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கியது 1 கப், தக்காளி நறுக்கியது 1/2 கப், 1 கைப்பிடி புதினா இலை எடுத்து வச்சுருக்கோம், 1 கைப்பிடி மல்லி இலை எடுத்துக்கலாம், புளிப்பில்லாத தயிர் 1/2 கப், எண்ணெய் 4 டேபிள்ஸ்பூன், நெய் 2 டேபிள்ஸ்பூன், 3 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கலாங்க, பூண்டு நறுக்கியது 1 டேபிள்ஸ்பூன், இஞ்சி 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கு, எலுமிச்சை 1/2 மூடி, அரிசி அளந்து எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ மசாலா சாமானத்தை அரைச்சிக்கலாங்க. மிளகு, சோம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய், லவங்கம், பட்டை, கல்பாசி, தனியா, இது கூடயே இஞ்சி பூண்டு, இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அப்புறமே பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினாலாம் செகண்ட் அரைச்சிக்கலாம். இது கூடயே சேர்த்து இப்போ பாருங்கள், இது நல்லா நைஸ் ஆயிடுச்சு. இது கூட பச்சை மிளகாய், சும்மா 2-3 கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக புதினா, இதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. பாருங்கள் இப்போ நல்லா நைஸ் ஆயிடுச்சு. இதை பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இதுதான் 1/2 கப்பு. இதில் 1 கப் அரிசி எடுத்திருக்கோம், 1 கப் மட்டன் எடுத்திருக்கோம், அப்புறம் 1 கப் வேக வச்சு இந்த தண்ணி எடுத்திருக்கோம், அப்புறம் 1/2 கப் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுக்க போகிறோம். இப்போ மட்டன் பிரியாணிக்கு இந்த 1/2 தண்ணி வந்து நல்லா சுட சுட இருக்கணுங்க. அதனால் வேக வச்ச இந்த மட்டன் தண்ணீரை எடுத்துக்கிறோம். அது 1 கப், அப்புறம் பிளைன் வாட்டர் 1 கப். இதை ரெண்டும் சேர்த்து கொதிக்க வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு நல்ல அடிகனமான இப்படி ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் இங்கே சுத்தமான இரும்பு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கலாங்க. அது கூடயே எடுத்து வச்ச நெய் போட்டுக்கலாம். இந்த மட்டன் வந்து உங்களோட மட்டன் ரொம்ப கொழுப்பு சத்து உள்ளதாக இருந்ததுன்னா எண்ணெயும் நெய்யும் கம்மி பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நல்லா வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வறுக்கலாங்க. கொஞ்சம் கூட தீய வேண்டாம், இடையடையே கிளறிக்கலாம். பாருங்க வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆனதும் அது கூடயே மிளகாத்தூள், மஞ்சள் தூள், ஃப்ளேமை நல்லா சின்னது பண்ணிக்கலாம். ஒரு கலரை கலரிக்கிட்டு இது கூட அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் இதை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா பச்சை வாசம் போக வதக்குவாங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம தயிரும் சேர்க்கறதுனால தக்காளியோட அளவு வந்து குறைவாக தான் போட்டிருக்கோம். இது நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணும். பாருங்கள் இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் வேக வச்ச மட்டன் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, கொத்தமல்லி இலை, புதினா எல்லாம் சேர்த்து 1-5 நிமிஷம் இந்த மசாலாவிலேயே இது நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. பிரியாணிக்கு வந்து நல்லா வதக்கி கிளறி விட்டால் தான் அந்த பச்சை வாசனம்லாம் இல்லாமல் பிரியாணி சூப்பராக வரும். பாருங்க மட்டன் 5 நிமிஷம் வதங்கினதும் இது கூட தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கோம்.
இதை சேர்த்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் வறுக்குவோம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கின பின்னாடி 2 கப் தண்ணி எடுத்துக்கிறோம். மட்டன் வேக வச்ச தண்ணி 1 கப், அரிசி தண்ணி 1 கப். இது நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள் நல்லா கொதிச்ச பின்னாடி தான் நம்ம ஊற வச்ச அரிசி எடுத்துக்கணும், போட்டுக்கலாம். அரிசியை வந்து ரொம்ப அழுத்தி அழுத்தி கழுவிடக்கூடாது. ஃபஸ்ட்டே கழுவிட்டு அப்புறமே ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்துடலாங்க. இது வந்து ஒரு 75-80% வேகட்டும், அதுக்கு மேலே தம் வைப்போங்க. இப்போ பாருங்கள் மூடி போடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்படி செய்கிறதுனால அரிசி நல்லா உதிரி உதிரியாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கனமான மூடி போட்டு நல்லா 75% பக்கமாக வேக விடலாம். நீங்கள் உங்ககிட்ட இந்த கனமான மூடி இல்லைன்னா ஒன்றுமே கவலைப்பட தேவையில்லை. அது அந்த பாத்திரத்துக்கு ஏத்தாப்புல ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அந்த தண்ணியோட வெயிட்லேயே அது நல்லா வேகும். ஃப்ளேமை நல்லா சின்னது பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் வேகுங்க. பாருங்கள் சாதம் ஒரு 75% வெந்துருச்சு. இப்போது நம்ம வந்து நல்லா பிரியாணி, நம்மளோட பிரியாணி ரொம்ப சூப்பர் வாசனையோடு இருக்கிறதுக்காக வாழை இலையை இப்படி கட் பண்ணிக்கிறோம். இந்த பாத்திரத்துக்குள்ளே இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போது இதை நல்லா மூடிடலாம். ஒரு தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே இதை வச்சு ஒரு 10 நிமிஷம் தம் வைப்போங்க. இப்போ பாருங்கள் தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டோம், நல்லா சூடாயிடுச்சு. ஃப்ளேமை நல்லா சின்னது பண்ணிக்கலாம். இப்போது இந்த பிரியாணி பாத்திரத்தை இதுக்கு மேலே வச்சுக்கலாம். 10 நிமிஷம் தம் வைப்போம். இப்போது பிரியாணி நல்லா வெந்திருக்கான்னு பார்ப்போம். இலையை எடுத்துடலாம். பாருங்கள் என்ன அழகாக சாதம்லாம் வெந்திருக்கு. இப்போது சும்மா ஒரே 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நம்ம நெய்யை அதிகம் விட்டுக்கிடலை. இப்போ எண்டிங்கில் இப்படி போடுறப்போ நல்ல வாசனையாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டுட்டு பரிமாறலாங்க. லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இந்த மாதிரி தம்மில் வச்சு நீங்களும் செய்யுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே லைட்டாக ஓட்டிலேருந்து எடுத்து எடுத்து மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணலாம். பாருங்கள் நம்மளோட சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயாச்சு. நீங்களும் இதையெல்லாம் செய்து பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சோனா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட வேலியபிள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.